Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் சம்மந்தமாக எல்லா நியூஸும் உடனே உடனே உங்களுக்காக அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு சூப்பரான ஒரு அவேர்னஸை கொடுக்க போதுன்னு நான் நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அது இல்லாமல் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், டிஎன்இஏ ஜென்ரல் கவுன்சிலிங் மாதிரி தான் சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து ஆன்லைனில் தான் பண்ண போகிறாங்க. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து ஏன் சார் பண்ணுறாங்க, நாங்கள் தான் ஏற்கனவே பண்ணியிருக்கோமே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்கலாம். சரியா, அதாவது நிறைய பேர் வந்து ஜென்ரல் கவுன்சிலிங் அப்ளை பண்ணவங்க நிறைய பேர் பண்ணுவீங்க, அது இல்லாமல் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் இருக்க பசங்களும் நிறைய பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி டுவெல்த்து ஃபெயிலான பசங்க, சரியா, சப்ளிமெண்ட்ரி எழுதின பசங்களும் அப்ளை பண்ணியிருப்பாங்க. சரியா, அந்த சர்டிஃபிகேட் ஃபுல்லாக என்ன பண்ணணும், வெரிஃபிகேஷன் பண்ணணும். அதே மாதிரி தான் டிஎஃப்சி சென்டர்லேருந்து என்ன பண்ணுவாங்க, ஆன்லைன் மூலயமா பண்ணுவாங்க. அந்த டேட் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அதை எப்படி நமக்கு வந்து வெரிஃபை பண்ணி நமக்கு எப்படி வந்து அவங்க கன்ஃபர்மேஷன் அனுப்ப போகிறாங்க அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டிஎன்இஏ அஃபீஷியல் வெப்சைட் பார்த்தீங்கன்னா டிஎன்இஏ சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் ரிஜிஸ்ட்ரேஷன் இஸ் க்ளோஸ்ட். சரியா, நேத்தோடு முடிஞ்சு. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வில் பி டன் ஆன்லைன். இஃப் தேர் ஆர் எனி கொரிஸ் வித் யுவர் அப்லோட் சர்டிஃபிகேட்ஸ், டிஎஃப்சி வில் கான்டெக்ட் வயா ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா, ஆனால் என்ன பண்ணலைன்னா இவங்க டேட் வந்து எதுவுமே கொடுக்கல. இந்த டேட்டுக்குள்ளே தான் என்ன பண்ணுவோம், சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சிடும், இந்த டேட்டுக்குள்ளே வந்து முடியாது அப்படின்னு சொல்லி எந்த டேட்டுமே நமக்கு வந்து மென்ஷன் பண்ணவே இல்லை. அதனால் என்ன பண்ணலான்னா, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் எப்படின்னா உங்களுக்கு ஏதாவது கொரிஸ் இருந்துச்சுன்னா அவங்களே என்ன பண்ணுவாங்க, உங்களோட ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு கால் பண்ணுவாங்க. சரியா, அதனால் நீங்கள் மொபைல் நம்பர் வந்து தெளிவாக கொடுத்துருக்கீங்களா இல்லையான்னு ஒன்ஸ் வந்து நீங்கள் யோசித்து பாருங்கள், இல்லாட்டி டிஎஃப்சி சென்டர் கான்டெக்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து நல்லபடியாக கவுன்சிலிங் அட்டன் பண்ணணும், அதான் நம்மளோட ஆசை. ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, நீங்கள் கொடுத்துருக்க நம்பருக்கு வந்து இன்கமிங் கால் வருதா அப்படின்னு சொல்லி பார்த்துங்க. ஏன்னா இப்போ நிறையா பேர் வந்து ரெண்டு சிம் யூஸ் பண்ணுறோம், ரெண்டு சிம்மில் இருக்க ஒரு சிம்முக்கு வந்து ஈஸி பண்ணலைன்னா நமக்கு இன்கமிங் கால் வராது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால் இன்கமிங் கால் வருதா என்னன்னு ஒரு தடவை செக் பண்ணி வச்சுங்க. ஏன்னா சப்போஸ் உங்களுக்கு சர்டிஃபிகேட்டில் ஏதாவது கொரிஸ் இருந்துச்சுன்னா அவங்க அந்த நம்பர் தான் கால் பண்ணுவாங்க, அதனால் அதை கொஞ்சம் வெரிஃபை பண்ணி வச்சுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.